ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎல் லைஃப்ஹாக்ஸ். இன்றைக்கி ஜிஎல் லைஃப்ஹாக்ஸ் சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கிட்ஸ் லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கிட்ஸ் லன்ச் பாக்ஸ் ரெசிப்பியில் நான் இன்றைக்கி கீ ரைஸ் பண்ணியிருக்கேன். அது கூடவே ஃப்ரூட் அண்ட் ஸ்நாக் ஐடியாஸும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போது கீ ரைஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் 10 முந்திரி பருப்பு, 10 திராட்சை சேர்த்து நல்லா பொன்னிறமாக இதை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரியும் திராட்சையும் நல்லா ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறமா நம்ம தனியாக இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே ப்ரெஷர் குக்கரில் நான் இன்னும் 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இது கூட நான் ஹோல் கிராம் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ண போகிறேன். 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய் எல்லாம் சேர்த்து இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூடவே 1 வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு நம்ம வந்து தட்டி சேர்த்துக்கணும். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது, வதங்குச்சுன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும் ரைஸு. ஸோ கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா 1 கப் பாஸ்மதி ரைஸ் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தேன். ஸோ அதை இதில் சேர்த்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த நட்ஸ் இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புதினா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது 1-10 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேமில் 1 விசில் வர வரைக்கும் நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான கீ ரைஸ் ரெடி ஆகிடும். இது ப்ரெஷர் குக் ஆகிற டைமில் நான் இந்த மாதிரி ஆப்பிள்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டூத்பிக் வச்சு இந்த மாதிரி சைடில் குத்திக்கோங்க. இப்போது இதை ஸ்லோவாக டர்ன் பண்ணிங்கன்னா 1 ஃப்ளவர் ஷேப்புக்கு இது ஃபார்ம் ஆகிடும். பசங்களுக்கு நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கட்டிங்லாம் பண்ணி கொடுக்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக ஃப்ரூட்ஸை சாப்பிடுவாங்க. ஸோ ஸ்லோவாக திருப்பிக்கோங்க. ஃபாஸ்ட்டாக திருப்பினீங்கன்னா ஆப்பிள் வந்து உடஞ்சிரும். இப்போது இது ஃப்ளவர் ஷேப்பில் இருக்குது. இது அப்படியே நான் 1 ஆப்பிள் பாக்ஸ் இருக்கு என்கிட்ட, ஸ்நாக்ஸ் பாக்ஸு. ஸோ அதில் வச்சு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். கூடவே கொஞ்சம் பிஸ்கெட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது ப்ரெஷர் குக் ஆகி ரெடி ஆயிடுச்சு கீ ரைஸு. இதை 1 அகலமான பாத்திரத்தில் சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இதை லன்ச் பாக்ஸில் பேக் பண்ணிடலாம். கூட தொட்டுக்கிறதுக்காக நான் கொஞ்சம் உருளைக்கிழங்கு ஃப்ரைஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதையும் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். ரொம்பவே சூப்பரான கீ ரைஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. 1-15 மினிட்ஸில் நம்ம இந்த ரைஸை ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு 1 லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இதை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் ஜிஎல் லைஃப்ஹாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.